நள்ளி எலும்பு அந்த மனுஷன் பல்லு கடையில் மாட்டிக்கிட்டு படுற பாட்டை பார்த்தும் அந்த ஆள் வீட்டிலையே கையை வச்சுருக்கீன்னா நீ எவ்வளோ பெரிய வேலைக்காரனாக இருப்ப. தலை வேற லெவல் யாரு, அதாவது பெத்த பிள்ளைங்க பொண்ணுங்க அப்பாவை பக்கத்தில் வச்சுக்கிட்டு அப்பா பார்த்த மாப்பிள்ளைய அப்பா கண்ணு முன்னாடி கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற பிள்ளைங்களுக்கு கல்யாணத்தன்னைக்கு அப்பா இருக்கிறது இல்லை. உண்மை தானே, பாவம் இறந்து போயிடுறாங்க சில பேர். அப்படியே இருந்தாலும் பரவாயில்ல, அப்பா மாதிரியே ஒரு சிலையை செஞ்சு பக்கத்தில் உட்கார வச்சு பாருங்கப்பா அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணுற நியூஸும் வருது, சம்பவமும் நடக்குது. அதே நேரத்தில் ஹல்க்கு மாதிரி பல்காக அப்பா பக்கத்தில் உட்காந்துருந்தாலும் பல்பை கொடுத்துட்டு போயிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறதும் நடக்குது. இது இன்னைக்கு நேற்று நடக்கிறதுல பல காலமாக நடந்துகிட்டு இருக்கிறது தான். இதை யாராலையும் தடுக்க முடியாது. இது அவங்க பண்ணுறதும் தப்புன்னு சொல்ல முடியாது, இவங்க பண்ணுறதும் தப்புன்னு சொல்ல முடியாது. ஆனால் இப்போ மேட்ரு என்னென்னா, திடுதலுப்புன்னு இத்தனை வருஷமாக வளர்த்து வந்த அந்த பிள்ளைய என் பிள்ளையே இல்லை, ஓப்பனாக சொல்லிட்டாரு. ஐயா இது நான் பெத்த புள்ள இல்லை, தத்தெடுத்த வளர்ப்பு புள்ள, எனக்கு ஒரே ஒரு பையன்தான் இருக்கா, ஒரே ஒரு பையன், இனிமேலும் ஒரே ஒரு பையன்தான். இதுக்கு முன்னாடி வந்து ஒரு பொண்ணு எனக்கு இருந்தா, ஆனால் இனிமேல் அந்த பொண்ணு என் பொண்ணு இல்லை. ஒரு மனுஷன் ஓப்பனாக இப்படி ஒரு விஷயத்தை சொல்ல முடியுமா? அதான் எல்லோரும் திட்டுறாங்க, இத்தனை நாளும் சொல்லாத ஒரு விஷயத்தை இப்போ போய் கொண்டாந்து சொல்கிறீங்க, அப்போனா உங்களுக்கு அவ்வளவு பெரிய தானே அர்த்தம். அவர் பொய் சொன்னாரோ உண்மை சொன்னார்னா கண்டுபிடிச்சி போடலாம், இப்படி கண்டுபிடிச்சி போடலாம். உண்மையிலேயே அந்த பொண்ணு டிஎன்ஏ டெஸ்ட் எடியா, அந்த ஆள் என் அப்பா நிரூபிக்கிறான் அப்புன்னு முடிஞ்சு போச்சு, எடுத்து மட்டும் கொடுத்துட்டாங்கன்னா சோழி சுத்தம். ஆனால் அது அந்த பொண்ணுக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும்ல, ஏன் இவருக்கு கூடவா தெரியாது சொல்கிறதுக்கு முன்னாடி, வளர்ப்பு பொண்ணுன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி. அப்படி அவர் சொல்கிற மாதிரி இந்த பொண்ணு வளர்ப்பு பொண்ணாக இருந்தார், ஈக்குவலாக தானே வளர்த்துருக்கேன் வளர்ப்பு பொண்ணாக இருக்கிற பட்சத்தில். அவர் ஏன் அதை வந்து ஒரு இந்து பொண்ணு உன்னோட சாதி வரி தெரியுது பாருன்றாங்க. இந்து பொண்ணுன்னு அவர் சொல்கிறதுக்கு காரணம், எனக்கு அந்த மாதிரி ஒரு வெறியே கிடையாதுடா. அவர் நினச்சிருந்தானே வேற யாரையாவது தத்து எடுத்துருக்கலாம், ஊருக்குள்ளே யாரும் இல்ல அவங்க இதுலையே. அவர் அவருக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணை தத்து எடுத்துக்கிட்டார், வளர்த்துருக்கார். அந்த மனுஷனும் சும்மாலாம் இல்லை, லவ் பண்ணுறேன்னு சொன்னான். சொன்ன உடனே தையா தக்கான குதிச்சிருந்தா மிதிச்சிருந்தா, அந்த மனுஷெல்லாம் மிதிச்சா என்னதுக்கு, மிதிச்சிருந்தா தப்பு. ஆனால் அந்த மனுஷன் விசாரிச்சிருக்கான், நல்லவனை அந்த கட்டி கொடுத்துருப்பேன், இருக்கிறதுலே மட்டமான ஆள், ரொம்ப கேவலமான புத்தி, எந்த அப்பையும் ஒத்துக்குவான். அவரை நம்ம திட்டலாம், படத்தில் மட்டும் நீங்கள் அவ்வளோ பேசுகிறீ, நல்லா அப்படியே சேர்த்து வைக்கிறீ. அதில் சில பேர் சொல்கிறாங்க காவலன் படத்துலேயே தெரியுமியா உன்னை பற்றி, பிரிச்சு விட்டு வேடிக்கையை பார்த்து சந்தோஷப்படுவீல்ல. ஐயா மாப்பிள்ள என்ன பொண்ணை கட்டி கொடுக்க போகிறோம், நல்லவனாக இருந்தால், நல்லவனாக இருந்தாலே சில வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க. நாரப்பயலாக இருந்தால் எப்படி ஒத்துக்குவாங்க, யோசிச்சு பாருங்க. கட்டி கொடுக்குற அப்பனை, அதாவது நீங்கள் வந்து இந்த லவ் மேரேஜை விட்டுருங்க, ஒரு அரேஞ்ச் மேரேஜே பண்ணிக்கோங்க. மாப்பிள்ளையே பார்க்குறாங்க, மாப்பிள்ளை பிடிச்சிருக்கு, ஓகே பரவாயில்ல, பார்க்குறதுக்கு ஒரு மாதிரியாக இருந்தாலும் பழக்க வழக்கம் நல்லா இருந்துச்சுன்னா சரின்ட்டுருவாங்க. ஆள் சூப்பராக இருக்கேன், பார்க்குறதுக்கு பளிச்சுன்னு இருக்குது, ஆனால் பழக்க வழக்கம்லாம் பொளிச்சுன்னு துப்புற மாதிரி இருக்குது அப்படின்னு விசாரித்ததுக்கப்புறம் தெரிஞ்சுன்னா அந்த மாப்பிள்ளைக்கு பொண்ணு விட்டு கரையும் கட்டி கொடுப்பாங்களா? மாட்டாங்கல்ல, அதைத்தானே எல்லா இடத்துலையும் பண்ணுறாங்க. அதுக்கிடையில் அதாவது இப்போ தெரியாது, இன்னும் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு அந்த பொண்ணு நல்லா இருந்துச்சுன்னா அவரே கூட கூப்பிட்டு வச்சுக்குவார், நான் தான் தப்பாக சொல்லிட்டேன் மன்னிச்சிருங்க. ஒரு வேளை அந்த பொண்ணு போட்ட கணக்கு தப்பாக போச்சுன்னா அப்போ எல்லோரும் எங்கே கொண்டு மூஞ்சி வச்சுப்பிய? அவரை திட்டுறதை விட்டுவிட்டு அவர் நிலமையிலேருந்து யோசிச்சுப்பார், அது போதும்.